வணக்கம் 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 உலக தமிழர்கள் அனைவருக்கும் ஆதித்யா டிவி நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறது. நான் உங்க விஜய் கமல். வார வாரம் சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ஒரு புது புது செலிபிரிட்டியை நம்ம இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இந்த மொக்க பெட்டியோட ஸ்பெஷலு. அதாவது இந்த ஷோ பத்தி நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா வந்து பயங்கரமா பேச்சு. இந்த மாதிரி ஷோ ஏன் இத்தனை நாள் நீங்க வந்து பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு ஏகப்பட்ட லெட்டர்ஸ், ஏகப்பட்ட மெயில்ஸ், ஏகப்பட்ட ட்விட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் வாட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இப்படி சொல்லியாவது இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம், நம்ம டிஆர் ஸ்டைல சொல்லிடலாம். ரேடியோக்கு தமிழ்ல வானொலி, இன்னைக்கு நம்ம கெஸ்டா வந்திருக்கவங்க பேரு ஷர்மிளி. கைத்தட்ட மாட்டீங்கன்னு தெரியும், அதை நானே கைத்தட்டிக்கிட்டேன். எஸ், இவங்களை பத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க, காமெடி பண்ணியிருக்காங்க, டான்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் தாண்டி பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்னா இவங்களை சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ க்யூட்டா அழகா இருக்காங்க. இதுக்கு மேலேயே நான் சொல்றதுக்கு எனக்கு வந்து பொறுமை பத்தாது, ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டாங்க. எஸ் வணக்கம் மேம். அப்போ எங்கள் சிஸ்டர் ஜரீனான்னு சொல்லிட்டு டான்ஸராக இருந்தாங்க. எனக்கு அப்போலேருந்தே எங்கள் வீட்டுக்கு எல்லா டான்ஸஸ் வருவாங்க, சினிமா ஆர்டிஸ்ட் வருவாங்க, அப்பாவை பார்க்க, சிஸ்டரை பார்க்கலாம். நான் சின்ன வயசுலேருந்து ஆடிட்டு தான் இருக்கேன். எப்படி பிறந்ததுலேருந்து கொஞ்சம் இல்லை, பிறந்ததுன்னு சொல்ல முடியாது, ஒரு 5 இயர்ஸ்லேருந்தே நான் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் ப்ராப்பராக வந்து பவுல்ராஜ் மாஸ்டர், இப்போ இருக்கார்ல ஷோபி மாஸ்டர், அவங்க ஃபாதர் தான். ஏன்னா ப்ராப்பர்னு ஒன்று இருக்கு இல்லையா, பேசிக்கு. ஸோ பவுல்ராஜ் மாஸ்டர் கிட்ட தான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். நான் 13 இயர்ஸ்லேயே டான்ஸ்க்கு வந்துட்டேன். 13 வயசில் குரூப் டான்ஸு. எப்போ நான் பெரிய பொண்ணாக அவன் கண்ணாடியில் பார்ப்பேன், ஏன்னா எனக்கு போய் டான்ஸ் ஆடணும், சினிமா ஆர்டிஸ்டெல்லாம் பார்க்கணும், மேக்கப் போட்டுக்கணும், இதெல்லாம் லைக். நான் ஆக்சுவலாக நீங்கள் நடிச்ச 150 படம் பார்த்ததே எனக்கு வயசு போச்சு மேம், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 400 படம் ஆடிருக்கேன். அது 400 படம் ஆடிங்களா மேம்? தமிழ்நாட்டில் மட்டுமாம்மா, எல்லா ஊர்லேயும் இல்லை. எல்லாம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா, பெங்களூர் சைட் நோ யூனியன், ஹைதராபாத் நோ யூனியன், மலையாளம் சைடும் நோ யூனியன், ஒன்லி ஃபார் சென்னை அண்ட் பொம்பை தான் இருந்தது. இப்போதான் எல்லா இடத்துலையும் யூனியன்ஸ் வந்துருச்சு. அப்போ வந்து நாங்கள் டான்சஸ் பார்த்தீங்கன்னா நாங்களாம் ரொம்ப ஃபெமிலியர் டான்சஸ், நாங்களாம் ரொம்ப பிஸியான டான்சஸ். பிரபுதேவா மாஸ்டர், அப்போ அவங்க அப்பா ஃபாதர்ஸ் வந்து தான் மாஸ்டராக இருந்தாங்க. பிரபுதேவா நல்லா ஒரே டீமில் தான், ஒரே டைமில் தான் என்ட்ரு ஆனது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் எல்லா லாங்குவேஜும் ஆடுவோம். திடீர்னு பார்த்தா ஹைதராபாத்தில் சாங் பண்ணிகிட்டு இருப்போம், அங்கே ஒரு 5 சாங், சிரஞ்சீவி சார் இந்த பக்கம், பாலகிருஷ்ணன் சார் இந்த பக்கம், நாகார்ஜுன் இந்த பக்கம், அது மாதிரி அங்கே போயிட்டே இருக்கப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மம்முட்டி சார்து, போகலால் சார்து இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் அம்ரீஷ் அண்ணா, விஷ்ணுவர்தன் சார், பிரபாகர்ண்ணா அந்த சைடு. தமிழை பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அண்ணா, பிரபுண்ணா,
சத்யராஜ் சார் இப்போ இந்த சைடு ஓடுவோம். ஸோ நாங்கள் சுற்றி எங்களுக்கு எத்தனை சாங்னே தெரியாது. மாதம் பார்த்தீங்கன்னா எங்களை ஓடிக்கிட்டே இருப்போம், 8 சாங், 12 சாங், 13 சாங் அப்படி ஒரு மாதத்தில் அப்படி போயிட்டே இருக்குது. இல்லை சொல்ல போய் திடீர்னு நீங்கள் மம்முட்டி சார் சொன்னீங்க, நான் மம்முட்டி சார் ஆனால் நான் பார்த்தது இல்லை மேம். அவர் என்ன ஸ்டெப்பு ஃபேவரட்டு ஆடுவார் எனக்கு? இல்லை அவர் சாங்ஸில் நாங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் ஆடுறது தானே. நீங்கள் ஆடுவீங்க, அவர் நடந்து போயிட்டு இருப்பாரு. நடந்தே போகிறாரு கொஞ்சம் கொஞ்சம், அவர் ரொம்ப ஆட மாட்டார்ல, ரொம்ப எல்லாம் எப்பயும் ஆட மாட்டார். அவர் என் தெரிஞ்சால காட்டுக்குள்ளே மனசில் மட்டும்தான் அவர் ஆடார் நினைக்கிறேன். அது கூட சும்மா அந்த அதுலேயும் நான் டான்ஸ் ஆடியிருக்கேன். காட்டுக்குயில் மனசுக்குள்ள சாங், அது தளபதி லாஸ்ட் நான் பண்ணது வந்து தளபதியில ராக்கமா கைத்தட்டு சாங். அதுல ரொம்ப வெறி எங்க, அதனால நிறைய பேருக்கு தெரியாது. பட் நிறைய பேர் வந்து மேடம் அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்ட நீங்க தானே அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது வெறி எங்கனாலும் தெரியாது. பட் ஆனா தளபதி சாங் ரிலீஸ் ஆகுது, குணாவும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. குணால வந்து நான் வந்து சோலோ சாங் பண்ணியிருக்கேன், வயலாலோன்றது. இதில் குரூப் பாடியிருப்பேன், அதில் வந்து சோலோ சாங் பண்ணியிருப்பேன். ரெண்டுமே ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. எது மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? இல்லை ரெஸ்பான்ஸ் எப்போ வந்தாலும் குரூப்பில் ஆடுறவங்கள ரெஸ்பான்ஸ் கிடையாது. சும்மா பார்ப்பாங்க, இந்த பொண்ணு நல்லா இருக்கே, யார் கூட ரஜினி சார் கூட அந்த பொண்ணு ஆடிருக்கு அப்படி பார்ப்பாங்க. பட் குணா வந்து எனக்கு தெரியவே தெரியாது. நான்லாம் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான். ஆல்மோஸ்ட் அப்பயே சேரன் பண்ணியெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தேன். குணா சாங் நான் தியேட்டரில் உதயம் தியேட்டரில் போயிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். ஏ சாங் வர்றதுக்கு முன்னாடியே இந்த லாட்ரி சீட் எல்லாம் போட்டாங்க. நான் கமல் சார் கவுண்டி தான் போடுறாங்க போல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா என்னோட சாங் ஒயிலலோ அந்த சாங், அது முடிஞ்ச உடனே நிறைய பேர் கிளம்பி வெளியே போயிட்டாங்க. அப்புறம் ஐயோ நம்ம இப்போ பேக்ரவுண்டில் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஓகே அப்படி தான் நினைப்பாங்க. நம்ம ஒரு சின்ன பிட், அது ஒரு பெரிய சாங் கூட கிடையாது, 2 மினிட்ஸ் ஒரு பிட்டு மியூசிக் பிட் மாதிரி தான் வரும். இது பண்ணது நம்மளுக்கு இவ்வளோ தூரம் ரீச் ஆச்சா, அப்போது நம்ம ஸ்கோப் எல்லாம் இனிமேல் ஆக்டிங் பக்கம் திரும்பணும்னு அதுலேருந்து ஆக்டிங் பக்கம் திரும்பி. என்ன தான் ஷர்மி மரத்தை இப்போ சொன்னாலும் சரி, எல்லாம் மேலே இருக்க பார்த்துப்போம். ஓகே ஆமாம் ஆமாம், எல்லாம் மேலே இருக்க பார்த்துப்போம். மேம் அதை பற்றி சொல்லுங்கம்மா. கிட்டத்தட்ட எனக்கு வந்து 25 வருஷம் நினைக்கிறேன், அது கரெக்டா மேம்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி 25 வருஷம் கிட்டத்தட்ட. நம்ம ரசிகர் வந்து ஒரு 3000, ஆதித்ய சேனல்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 தடவை போட்டோம் அந்த காமெடி. உங்கள் சேனல்ஸில் நானே நேரத்தை ஆட பார்த்தேன். பார்த்துருக்கீங்க, அந்த காமெடி எப்படி மேம் உருவானுச்சு அதுக்கு? இல்லை ஆக்சுவலாக வந்து அந்த காமெடி நான் பண்ணுறதாவே இல்லை. எனக்கு அப்போ மலேரியா ஃபீவரில் இருந்தேன். ஓகே, ரொம்ப மலேரியா ஃபீவர்னா என்னால் பெட்டை விட்டு கூட இருந்திருக்க முடியல. அதுக்கு முன்னாடியே ஒரு 5 படம் நான் பண்ணலை, 1 மந்த் பெட்டில் இருந்தேன். ஆனால் பரதன் சார் வந்து நான் எழுதுறப்பவே வந்து ஒரு பைல்வானுக்கு ஒய்ஃபு, கொஞ்சம் கிளாமரான பொண்ணுன்னா ஷர்மிலி தான் வேணும்னு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிலேருந்து பேசுகிறப்போ நான் சொன்னேன், ஐயோ என்னால் முடியவே முடியாது, நான் பயங்கர ஃபீவரில் இருக்கேன் அப்படின்னு. அவன் சொன்னாங்க, தெரியாது நீங்கள் பரதன் சார்கிட்ட பேசுங்கன்னு. சார்கிட்ட பேசுகிறப்போ நான் சொன்னேன், நீ ஃபஸ்ட்டு லொக்கேஷனுக்கு வா அப்படின்னாங்க. நான் 1 டேயில் ஒர்க் ஒன் டேயில் முடிச்சுட்டாங்க அது. அப்போது நான் போனேன், நோ மேக்கப் எதுவுமே கிடையாது. அந்த சாரி கட்டினா ஒரு 2-3 சீன் அந்த சீன்லாம் நடித்தேன். எப்படி நான் நடித்தேன்னு கூட எனக்கு ஞாபகமே இல்லை. அது வெரி லாங் டைம். அந்த சீனை போட்டு நடித்து காட்ட முடியுமா மேம்? இந்த குத்துச்சண்டை போட்டியில நான் தான் 8 பட்டிக்கும் நான் தான் வீர, வா பாப்பா. ஐயோ இந்த ஆளை எப்படி வெளியே துரத்தது தெரியலையே. வர வர நீங்க உங்க உங்களுக்கு என் மேல பாசமே இல்லை, பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. பாப்பா உன் மேல ரொம்ப பாசமா இருக்கு. இப்ப வா பாப்பா. பாத்திர கடைக்காரனுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். 500 ரூபாய் கொடுக்கணுமா? 500 ரூபா தானே, பாதி எல்லாம் மேல இருக்கேன் பாத்துப்பா. கறிக்கடைக்காரனுக்கு 400 ரூபாய் கொடுக்கணும். 400 ரூபாய் எல்லாம் மேல இருக்கேன் பாத்துக்கோ பாப்பா. நல்ல விருந்தா இருந்தது. ஒரு 27 படம் மேலே கூட இருக்கும். பட் ரிலீஸ் ஆனது 27 மூவிஸ் நினைக்கிறேன். நிறைய படம் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நீங்கள் அப்போ கிளாமர் பண்ண டைம்லேயும் சரி, இப்போ கிளாமர் பண்ண டைம் சரி, யார் பெஸ்ட்டு
உங்களை தவிர்த்துட்டு சொல்லுங்கள். சில்க் சுமிதா, ஷீ இஸ் மை க்ளோஸ் 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 க்ளோஸ். அவங்க கூட தாய் தங்கை பாசத்தில் நான் தங்கச்சியாக பண்ணியிருக்கேன். நான் டான்ஸராக இருக்கிறப்ப அவங்க பின்னாடி குரூப்பில் நிறைய படம் பண்ணியிருக்கேன். பட் அவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட், அதாவது எல்லா துறையிலையும் எடுத்துக்கோங்க, ஹாலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், கோலிவுட்டாக இருக்கட்டும், அவங்கள மாதிரி ஒரு அழகியும் அந்த ஸ்டெச்சரும், அந்த அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக டான்ஸில் ஆட தெரியாது, ஆனால் அவங்க மூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, குழந்தை பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை தான் எல்லோரும் பார்ப்பாங்க தவிர அவங்க ஆடுறத பார்க்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா அவங்க தபால் இப்படி சுற்றினா கூட கீழே விழுந்துருவாங்க, அவங்க நல்ல பேலன்ஸ் கிடையாது. ஏன்னா டயட்டு, தன்னோட உடம்பையும் தன்னோட அழகியுமே அவங்க மாரி இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அவங்க. அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டில் யாரு கிடையாது. இப்போ நான்லாம் ஏதோ கிளாமர் பண்ணியிருக்க கொண்டிருக்கனா பிரியாணியை பார்த்தோன்னா அடிச்சு விட்ருவேன். அவங்க பிரியாணியில் நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எது வச்சாலும் அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. அவ்வளோ கண்ட்ரோல், அப்பே டைட்டு, அவ்வளோ கண்ட்ரோல். இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்குலாம் வந்து கனவு கண்ணி அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து உங்கள் பீரியடில் எனக்கு வந்து கனவு கண்ணன் உங்க தான் அப்படின்னு எந்த ஆக்டர் இருப்பாங்க? எனக்கு கனவு கண்ணன் இப்போ பார்த்தீங்கன்னா ஷாருக் கான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூடியூப்லாம் அவரோடதே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், யூடியூப்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார். கார்த்திக் சார் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் கார்த்திக் சார்னா அப்போ ரொம்ப ஃபேனாக இருப்பாங்க. நான் நடிச்சிருக்கேன் அவரோட ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன். பட் நான் அவரை பிடிக்கல நேரம் சொன்னதே கிடையாது. சின்ன கண்ணம்மான ஒரு படம், சொல்ல துடிக்கிறது மனசுன்னு ஒரு படம், அப்புறம் இன்னொரு படம், ஏதோ ஒரு படம் பண்ணேன், மூணு படம் பண்ணேன். நடிக்கும் போது கூட சொல்லியமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிப்பாங்க? எனக்கு என்ன என்னோட சம்மந்தப்பட்ட ஹீரோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கார்த்திக் சார் பிடிக்கும்னு. கனகா நான் எல்லாம் ரொம்ப க்ளோஸு. அப்புறம் அதே மாதிரி கேளடி கண்மணி அஞ்சு நாங்களாம் க்ளோஸ். அஞ்சு கூட ஒரு படத்தில் பண்ணியிருப்பாள், படம் நேம் தெரியல. ஸோ சிஸ்டராக பண்ணியிருப்பாள் அவருக்கு. அப்போ அவள் கூட ஃபோன் பண்ணி சொல்லுவாள், ஏய் உங்கள் ஆள் இங்கே தடி இருக்காரு, உங்கள் ஆள் உட்காந்துருக்காரு. அதேமாதிரி கனகா சொல்லும், ஏய் உங்கள் ஆள் கூட தான் இன்றைக்கி சாங்குன்னு, ஏய் ரொம்ப க்ளோஸாக நடிக்கக்கூடாது, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணோம் அப்படின்னு சிரிப்பாகும். சொல்லட்டுமா சொல்லட்டுமா, நீ ரொம்ப பிடிக்கும் ஒன்று சொல்லட்டுமா கம இவர்கிட்ட கார்த்திக் சார். நோ 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 நோ. அடுத்து நீங்கள் வந்து கூகுள் அடிக்கடி ஒரு சர்ச் பண்ணுற ஒரு விஷயம், நாங்கள் ஒரு ஷோ ஒன்று பண்ணோம் சன் டிவிக்காண்டி, ஓல்டு ஆர்டிஸ்ட் எல்லாருமே, நான் அவங்களெல்லாம் அப்போ தான் பார்க்குறேன். சரோஜாதேவி அம்மா, விஜயகுமாரி அம்மா, எம் என் ராஜா ஆண்டி, வாணிஸ்ரீ அம்மா, அப்புறம் நிறைய ஆக்டரு, காஞ்சனா, பாரதி அம்மா, அப்புறம் சச்சு ஆண்டி, லதா அம்மா, நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. எல்லா ஹீரோன்ஸும் ஒரே டைமில் வந்தாங்க. அப்போ அந்த இதில் வந்துட்டு கிளாமரில் ஜெயமல்லி அக்கா வந்தாங்க, அனுராதா அக்கா, குயிலி அக்கா, நான். ஜெயமல்லி மேடம் எப்படி மேடம் இருக்காங்க? செமையாக இருக்காங்க. அப்போ இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் இதெல்லாம் நிறைய பாக்குறது. சரோஜாதேவி அம்மா நாங்களா ஒன்னா எடுத்த போட்டோ, ஏன்னா இவ்வளவு ஆர்டிஸ்ட் வந்து பார்க்கவே முடியாது. அப்படியே ஆடியன்ஸ் காட்டுங்க, அப்படியே ஆடியன்ஸ் அங்கே ரசிகர்கள் பார்ப்பாங்க, அப்படியே ஃபோட்டோ காட்டுங்க. இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுதான் சன்மி மேடம் வந்து அவங்க கேலரியில் அடிக்கடி பார்க்குற ஃபோட்டோ வந்து நம்ம காட்டிட்டாங்க. மேம் நான் கேட்குறேன்னு இன் திருப்பியோட கோவப்படக்கூடாது, நிறைய கோவப்படுறமா தான் நம்ம குவஷன் கேட்குறேன் மேம் உங்களை. ஆனால் சிரிச்சுட்டே இருக்கீங்க, நீ கோவமே பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு கோவம் அவ்வளோ சீக்கிரம் வர வந்து என்ன பண்ண பண்ணுவீங்க? வெறித்தனமா வரும். வெறித்தனமா? பயங்கரமா ஒரு கோவம். என்ன பண்ணுவீங்க வெறித்தனமா வந்தா? அடிச்சா எதுவே பண்ண மாட்டேன், சைலண்டா ஆயிடுவா, அதான் பிரச்சனையே. தூக்கி போட்டு அடிக்கிறது அதெல்லாம் க்யூட், அதான் அழகாக இருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் வந்துருக்கீங்க. இப்போ வந்து உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க, நிறைய சான்ஸ் இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். எந்த மாதிரி ரோல் எடுத்து பண்ணலான்னு இருக்கீங்க? காமெடி ரோல், வேம்ப் ரோல், எந்த கேரக்டர் இருந்தாலும் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து ஐ லைக் வில்லி ரோல்ஸ். வில்லி ரோல்ஸ் ரொம்ப நல்லா. எனக்கு சீரியல் ரெடி, சீரியல் அடிக்க ரெடியாக இருக்கீங்க இப்போ? சீரியலாக இருக்கட்டும், பிக்சர், மெயின் பிக்சர் தான் செகண்டரி சீரியல். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு டி ராஜேந்தர் சார் படத்தில் எல்லாமே எனக்கு வில்லியாக தான் கொடுத்துருப்பாரு, ஏன்னா எனக்கு வில்லி ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வந்து ஒவ்வொரு ரசமாக சொல்லுவேன், உங்களுக்கு எந்த ரசம் நல்லா பண்ண தெரியும்? ரசம், ஆ ரசம், குக்கிங். நோ நோ நோ, நவரசம், நவரசம், நவரசம். ரெடி, கேமரா சொல்லுங்க, கேமரா ரோலிங், ஆக்ஷன். சிரிப்பு ஐ
ஆச்சரியம். கோவம். டேய், யார்கிட்டடா பேசுற? என்கிட்ட பேசுறியா? நான் யார் தெரியுமா? நான் ஷர்மிளிடா. ரொமான்ஸ் மேம். ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? போடா. சூப்பர் மேம். அடுத்து வந்து வெறுப்பு. வெறுப்பு சிச்சி. ஷோ மை காட், இரிட்டேட்டிங் இரிட்டேட்டிங். பாயா மேம். அழுகையா? அது இது வரைக்கும் யாருமே என்ன கொடுத்ததில்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம். சோ ஐ அம் சாரி. அழுக இங்க வேண்டாம். ஹாப்பி மேம். சூப்பர். எல்லாம் பண்ண அழுக வேண்டாம். அழுக வந்து நான் சீரியஸ் ஐ அம் டெல்லிங் யூ, நான் அழ மாட்டேன். சீரியஸா மேம்? மேம் ஏன் சீரியல்லாம் பார்க்கறது இல்லையா நீங்க? அழமாட்டேன். ஒருத்தங்களை வந்து கோவப்படுத்துறது வந்து வெரி ஈஸி, சிரிக்க வைக்கிறது வந்து ரொம்ப டஃப். சோ இப்போ நான் பண்ணப்போ விவேக் அவரு டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஸோ அவர் கூட பண்ணுறப்போ நம்ம கொஞ்சம் இந்த யோகா காமெடியெலாம் நான் பண்ணுறப்ப கூட சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவர் அங்கே ஃபோனில் பேசிகிட்டு இருப்பார். நான் வந்து மூச்சு விடாத மூச்சு விடாத, அதை வந்து நானே தான் எக்ஸ்பிரஷன் பண்ணேன். மூச்சு விடாதுன்னு அப்படி கூட பண்ணியிருக்கலாம். நான் எனக்கு சொல்கிற மாதிரி ஓகே 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 அந்த இது பண்ணுற மூச்சு விட்டுறாத விட்டுறது அது எக்ஸ்பிரஷன் தான். ஸோ வந்துட்டு கம்ஃபர்ட் ஆர்டிஸ்ட் கம்ஃபர்ட் எல்லாருமே தான், எல்லாருமே அது வடிவேல் சாராக இருக்கட்டும், விவேக் சார் ஆகட்டும், இவருக்கு எஸ் எஸ் சந்திரன் அவர் கூடயும் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே தான். அப்போ இருக்க கிளாமருக்கு இப்போ இருக்க கிளாமருக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? அப்போ இருக்கிற கிளாமர் எங்கெல்லாம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாங் வரும்போது எங்கள் அம்மா அப்பெல்லாம் கண்ணை பற்றிடுவாங்க. இல்லை இப்படி பார்ப்பாங்க, நான் எந்திரிச்சு போயிடுவேன். என்ன பெண்ணை எந்திரிச்சு போனதானே எந்திரிச்சு போயிடுவேன். இப்பெல்லாம் படத்தில் வந்து அந்த கிளாமர் சாங்கே வருதுல்ல மேம். நாங்களாம் 2000 கிட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். என் பசங்க கிளாமர் சாங் வரலையா? இல்லை மேம், வரதே இல்லையா மேம். பாட்டே இல்லாமல் படம் வர ஆரம்பிச்சிச்சு மேம். இப்போ சார் அந்த டைமில் வந்துட்டு எல்லாருமே வந்து ரேவதி அவங்களாம் இருக்கட்டும், இல்லை சுகர்ஷினி அவங்களாம் இருக்கட்டும், அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா சாரி கட்டி வருவாங்க. அப்போது ஒரு சில்க் சுமிதாவோ இல்லை அனுராதாக்காவோ டிஸ்கஷன் தேக்காவோ அவங்க டான்ஸ் பண்ணுறப்போ அது தனியாக அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு கிளாமர்னு. இப்போ வந்து ஆரம்பத்துலேருந்து ஹீரோயின்ஸ் வந்து கிளாமர் ட்ரெஸ் தான். உங்களுக்கு காலேஜில் இன்ட்ரடக்ஷன் காட்டுறப்போ ஒரு ஹீரோயின்ஸ் காட்டுறப்போ குட்டி ட்ரெஸ்ஸில் தான் காட்டுறாங்க. கொஞ்சம் எக்ஸ்போஸ் கையெல்லாம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படி எக்ஸ்போஸாக காட்டுறதுனால ஆரம்பத்துலேருந்து கிளாமர் வரதுனால உங்களுக்கு தனிமையாக தெரியல. அந்த பாட்டுக்காக வெயிட் பண்ண தேவையில்ல. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க பசங்க அப்படிங்கிற விஷயம். நம்ம அது ஆமாம், அந்த ஒரு அனுராதா ஆடுறாங்க, ஒரு சில்க் வருவாங்கன்னா எப்போ வருவாங்க? ஏன்னா ஃபுல்லாக அவங்க ஃபேமிலி சப்ஜெக்டாக போயிட்டு இருக்கும். அதில் ஒரு சில்க் டான்ஸ் உண்மையான கவர்ச்சினா நாலு பேர் பார்த்துட்டு ஐயோ சி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதோ ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, ஆனா இதுவும் நல்லதாப்பா இருக்கு அப்படி சொல்லணும். சிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து அவங்க போடாத ட்ரெஸ்ஸே கிடையாது. ஜீவா படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்விம்மிங் காஸ்டியூம் போட்டு ஒரு குதிரை மேலே உட்காந்துருப்பாங்க. பாருங்க சில்க் சுமிதா. ஜீவா ஜீவா சில்க் சுமிதா வந்து ஒரு ஹார்ட்ஸ் மேலே உட்காந்துட்டு ஒரு ஒரு காலை விரிச்சுட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு உட்காருவாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. கேலண்டர்லலாம் அந்த போஸ்டர் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வல்கராகவே தெரியாது. அது என்ன அது மாதிரி. இப்போ சில பேர் வந்துட்டு போடுற ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வல்கராக தான் இருக்குது. அதே சொல்கிறேன், முகம் சொல்லிக்காத அளவுக்கு யார் என்ன வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம். அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி, அவங்க உடம்பு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சராக இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண காமெடியிலே நிறைய காமெடி பண்ணீங்க இல்லையா, இந்த படத்தோட காமெடியை பார்ட் டூவாக பண்ணலாம்
அப்படின்னா எந்த படத்தை பாட்டு வைப்பாங்க? எத்தனை நான் பண்ண காமெடி இருந்தாலும் சரி, அது ஜோர் படமாக இருந்தாலும் சரி, தங்க மனசுக்காரன், அந்த யோகா கமல், நிறைய ஹிட் இருக்கு. லாஸ்ட் காவலன் கூட நல்ல ஹிட்டு. எது இருந்தாலும் மேலே இருக்கிறோம் பார்த்து பார்க்க, அப்படி மட்டும் பார்ட் டூ எடுக்கணும், அதில் நானே நடிக்கணும். மேம், இந்த ஷோ வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு காமெடியில் ஒரு பெரிய லெஜண்ட், ஒரு ஃபீமேலாக இருந்து ஒரு காமெடி பண்ணி இத்தனை வருஷமாக, கிட்ட 100 படங்களுக்கு மேலே எல்லா சூப்பர் ஸ்டார் கூடயும், தமிழ் சினிமாவுக்கு எல்லா காமெடியன்ஸ் கூடயும் நீங்கள் ஆக்ட் பண்ணிட்டீங்க, 100 படங்கள் மேலே பண்ணியிருக்கீங்க. உங்களை வந்து நான் இன்டர்வியூ எடுத்தது வந்து நான் பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ஆதித்யா நேயர்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆதித்யா சேனல் என்னோடய ஃபேவரட் சேனல். எனக்கு நான் துக்கமாக இருந்தாலும், இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும், இல்லை நான் வந்துட்டு ஏதாவது ரொம்ப வெரைட்டியாக வெக்ஸாக இருந்தாலும், ஸோ நான் ஆதித்யா ரியலி ஐம் டெல்லிங் யூ, இந்த சேனல்ஸ்க்காண்டி சொல்லலை, நான் ஆதித்யா தான் பார்ப்பேன். ஸோ ஆதித்யா பாருங்கள், சிரிச்சுக்கிட்டே இருங்க. மேம், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ஒரே ஒரு டான்ஸ் மட்டும், ஒரே ஒரு டான்ஸ். டான்ஸா? ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ சோ மச்.